ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் கொண்டாட வேண்டும் என்கின்ற அரசாணையை பிறப்பித்த ஒரே முதலமைச்சர் அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான். அதேபோன்று கல்வி வளர்ச்சி நாள் என்று வரும்பொழுது பள்ளிக்கூடத்திற்கு அதே நாளில் நேரடியாக சென்ற அந்த மாணவர்களோடு அந்த கல்வி வளர்ச்சி நாளை கொண்டாடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்தான். அப்படிப்பட்ட நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி நூலக கட்டிடம் என்கின்ற உடலை தந்தது பொதுப்பணித்துறை. அந்த உடலுக்கு உயிராக நூல்களையும் தொழில்நுட்ப சாதனங்களையும் வழங்கிய பள்ளிக் கல்வித்துறையும் இணைந்து உங்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள், கல்வியும் சுகாதாரமும் எனது இரு கண்கள் என்று அடிக்கடி சொல்லி வருவார். உண்மைதான். 2021 மே 7 அன்று ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய பேர் ஆதரவை பெற்று அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து அந்த இரு விழிகளும் இன்றைக்கு அகண்ட பார்வையாக மக்களுடைய பயன்பாட்டிற்கென்று பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வந்தது. 2 ஆண்டுகளை கடந்து 3ஆம் ஆண்டில் குறிப்பாக முத்தமிழறிஞர் கலைஞருடைய 100ஆம் ஆண்டு கடந்த மாதமிலிருந்து தொடங்கியது. அதில் தனது ஒரு கண்களாக இருக்கின்ற சுகாதாரத்துறையின் சார்பாக ஒரு மிகப்பெரிய உயர்தர சிகிச்சை தருகின்ற ஒரு மருத்துவமனையை சென்னையில் தொடங்கி வைத்தார். 2வது மாதம் தனது 2வது கண்ணாக கருதக்கூடிய கல்வித்துறையின் சார்பாக ஒரு மிகப்பெரிய அறிவுசார் மையத்தை இந்த மதுரை மாநகரில் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். முன்னது உடலில் எந்த வியாதியும் வராமல் பார்த்துக் கொள்வதற்காக, பின்னது சமுதாயத்திற்கென்று எந்த வியாதியும் வராமல் பார்த்துக் கொள்வதற்காக என்று சொன்னாலும், முன்னது என்பது மக்களுக்கான மருத்துவமனை, இன்றைய நிகழ்வு என்பது சமுதாயத்திற்கான மருத்துவமனை. எது எப்படி இருந்தாலும் 2 மருத்துவமனையும் டாக்டர் கலைஞர் பெயரில் திறந்திருப்பது என்பது தனி சிறப்பு என்பதை இந்த நேரத்தில் பதிய வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக மதுரையில் தொடங்கி வைத்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது, கடந்த ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய கவிதை ஒன்று படித்தேன். அந்த கவிதை என்பது இந்த மதுரை மாநகராட்சி 1971 தரம் உயர்ந்த பொழுது அது பெருமையோடு அவர் எழுதிய கவிதை. பாங்குடை மருதனும் மற்றைய புலவரும் பாங்குடை மதுரையை பாடிய பின்னரும் நீங்களும் வரைக என்று ஒரு வேண்டுகோள் தாங்கிய முடங்கள் வந்தது. தூங்கிடா மதுரை, எதற்கும் ஏங்கிடா மதுரை, இன்பம் நீங்கிடா மதுரை, தீமை தாங்கிடா மதுரை, தலை வீங்கிடா மதுரை, தொல்லை வாங்கிடா மதுரை, அம்மதுரை செம்மதுரை, செம்மலர்கள் வாழ் மதுரை, நாட்டின் விடுதலை நாம் கண்ட பின்னர் பாட்டியல் மதுரை பல்கலைக்கழகம் நாட்டிய பெருமை நாம் அனைவரும் அறிவோம். அச்செயலால் போட்டியில் வென்ற புலியினை போல, ஈட்டியை எரிந்தே ஈடில்லா புகழொளி ஈட்டிய மரக்கூள இளைஞரை போல மதுரை மாநகர் பெருமை பெற்றது. இன்றோ தங்கத்தமிழ் நாட்டினிலே இந்த சங்கத்தமிழ் மதுரை துங்க திருமணியாய் பங்கமிழ் அணிகளன் போல் மாநகராட்சி ஆவதுதான் மாநிலத்தின் புகழ்ச்சேதி, புகழ்ச்சேதி கனிச்சேதி, கனிச்சேதி கோநகரான பழம்பூமி இன்று மாநகராவதும் இன்பமன்றோ அப்படின்னு 1971 முத்தமிழ் கலைஞர் பெருமையோடு இந்த கவிதை எழுதினார். அந்த மதுரைக்கு பெருமை சேர்த்த கலைஞருக்கு சிறப்பு சேர்க்கின்ற வண்ணமாக இன்றைக்கு அவருடைய பெயரில் ஒரு அறிவுசார் மையத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறார். இதை இப்படி சொல்லலாம், முத்தான 3 தமிழையாண்ட முத்தமிழிஞர் கலைஞர் பெயரில் சத்தான அறிவு சார்ந்த சமுதாயத்தை படைக்க பெத்த பிள்ளை தனது தந்தை பெயரில், இல்லை இல்லை, நவீன தமிழகத்தின் தந்தை பெயரில் அறிவாலயம் அமைத்துட்டது. மாண்பு மிகுவாக அமைத்ததனால் நூலகம் கலைஞர் 100ஆண்டு நூலகம் என பெயர் பெற்றது. தந்தையோ மதுரைக்கு மாநகர் என்கின்ற தங்க கிரீடத்தை சூட்டினார். இன்றைய நிகழ்வின் மூலம் அதில் வைரக்கற்களை பதித்திருக்கிறார் தனையன் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வன் தன்னிகரலா தலைவன் இக்கால தமிழின காவலனுக்கு என்னுடைய அரசியல் ஆசானுக்கு மாண்புமிகுவாகவும் மாணவனாகவும் என்னுடைய கோடான கூடி நன்றிகளையும் வரவேற்பையும் நல்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு மாண்பை மிகு அனைத்து நீதியரசர்களுக்கும், அதே போன்று வருகை தந்திருக்கின்ற மூத்த அமைச்சர்கள் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கும், அண்ணன் கே நேரு, அண்ணன் பொன்முடி,
அதே போன்று மாமா ஐபி அவர்கள் உள்ளிட்ட வருகை தந்திருக்கிற பெருமைக்குரிய அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களுக்கும், அதே போன்று வருகை தந்திருக்கின்ற அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும் முதலில் என்னுடைய வரவேற்பை நல்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். சிறப்பு அழைப்பாளராக இங்கே வருகை தந்திருக்கின்ற வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் நம்முடைய சிவநாடார் சார் அவர்களுக்கும், அவருடைய டாக்டர் ரோஷினி சிவநாடார் மேடம் அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு நான் வருக 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 என்று வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக நம்முடைய பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சர் அவர்கள், ஏன்னா அவர் தனியான வரவேற்பு எப்படியும் கோச்சுக்குவார் எனக்கு தெரியும், எதுக்கு நமக்குள்ள எதுக்குடா அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவார். பட் இருந்தாலும் அவர் அடிக்கடி சொல்கின்ற வார்த்தை, அமைச்சர் பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு, ஏதோ நீ ஒரு அமைச்சர் நான் ஒரு அமைச்சர் என்று இல்லை, எல்லா அமைச்சரும் ஒன்று சேர்ந்து பயணித்தால் தான் மாண்புமிகு முதலமைச்சருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று சொல்லக்கூடிய ஏறத்தால இந்த நூலகத்தின் கட்டுமான பணிகள் மட்டும் 13 முறை நேரடியாக வந்து பார்த்து சென்றவர் நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். ஆக அவரையும் அவருடன் பணியாற்றிய அனைத்து அலுவலகம், அது சத்தியமூர்த்தி சாராக இருந்தாலும் சரி, ரகுநாதன் சாராக இருந்தாலும் சரி, அதே போன்று எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற பிரின்சிபல் செக்ரட்டரி காக்கர்லா உஷா மேடம், எங்களுடைய லைப்ரரி டைரக்டர் இளம்பகவத் சார், ஜேடி அமுதவள்ளி என்று எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியோடு இன்றைக்கு இதை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு முதல் காரணம், மூல காரணம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதை நாங்கள் பெருமையோடு எடுத்து சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்கின்ற அந்த கோப்பிலே கையெழுத்து, அரசாணை கோப்பில நான் கையெழுத்து போடணும், அதுக்கு அடுத்தது முதலமைச்சர் கையெழுத்து போட்டால் அந்த அரசாணை வந்துவிடும். அந்த கோப்பு என்னை தேடி வந்தபோது அந்த கோப்பை எடுத்துக்கொண்டு நான் எங்கே நேரடியாக சென்றேன் என்று சொன்னால், நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர்திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று அந்த மேஜையிலே அந்த கோப்பையை வைத்து நான் கையெழுத்து போட்டு நான் பாட்டு போனேன். அவர் கூட கேட்டார், நீ பாட்டு வர ஆஃபீஸில் நீ பாட்டு உட்கார்ற கையெழுத்து போட்டு போகிறது என்ன ஃபைலுன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், பெருமையோடு சொன்னேன், இது கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்கின்ற பெயர் வைப்பதற்கான அரசு ஆணைக்கான ஒரு மிகப்பெரிய முக்கியமான கையெழுத்து என்று நான் சொன்னேன். இது ஏதோ கலைஞர் பேரன் என்பதற்காக அங்கே அமர்ந்து போடவில்லை. நாங்கள் நினைத்திருந்தால் நேரடியாக மாண்பு முதலமைச்சர் அலுவலகத்தில் உட்கார்ந்து ஒரு பெருமைக்காக கூட அந்த கையெழுத்தை போட்டிருக்கலாம், ஆனால் அது சாத்தியம் இல்லை. அவர் இருக்கின்ற வேலை பலு, ஆக எது எப்படியா இருந்தாலும் வருங்காலத்தில் இந்த தமிழ்நாட்டை வழிநடத்தப் போகின்றவர் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் என்கிற அந்த பெருமையோடு தான் அந்த கையெழுத்தை நான் இட்டு வந்திருக்கேன். அது மட்டுமல்ல, தொடர்ந்து கேட்பார், கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எந்த அளவில் இருக்கின்றது, என்னென்ன வசதிகள் இருக்கின்றது, அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்று தொடர்ந்து கேட்கின்ற அந்த உணர்வுக்காகவும் இன்றைக்கு நான் இந்த நிலையில் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு மாண்புமிகு மூர்த்தி அண்ணன் அவர்கள், மாண்புமிகுவையும் தாண்டி அண்ணன் தம்பி பாசத்தோடு எங்களுடைய மதுரை மாநகருக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு பெருமையை தேடி தந்திருக்கின்றார். இதை சிறப்பான முறையில் நான் கொண்டாடி காட்டுறேன். இது உன்னோட டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் இல்லடா, இது என்னோட டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் தான் என்று காலையிலிருந்து அது வரவேற்பாக இருந்தாலும் சரி, இது போன்ற நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதாக இருந்தாலும் சரி, மூர்த்தி அண்ணன் மிக சிறப்பான முறையை செய்திருக்கின்றார். அவரையும் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மேடையில் ஏற்றிருக்கின்ற அமைச்சர் அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசன் உள்ளிட்ட, இங்கே வருகை தந்திருக்கின்ற சந்திரமோகன் பிரின்சிபல் செக்ரட்டரி ஃபார் பிடபிள்யூ உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களும், இங்கே வருகை தந்திருக்கின்ற முக்கியமாக கல்வியாளர்கள், கருத்தாளர்கள், எழுத்தாளர்கள், தமிழ் ஆசிரியர்கள், இதற்கெல்லாம் மேலாக எங்களுடைய பள்ளி மாணவ செல்வங்கள், கல்லூரி மாணவர்கள், இங்கே வருகை தந்திருக்கின்ற குறிப்பாக இந்த நூலக கட்டிடத்திற்கென்று 1000 புத்தகங்களை எங்களுக்கு வழங்கிய தொடக்கப்பள்ளியினுடைய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து பொதுமக்களையும் வருக 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 என்று சொல்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நாமெல்லாம் புத்தகத்தை புத்தகத்தை பார்ப்போம், ஆனால் அந்த புத்தகத்தை உயிராக பார்த்து அதை பாதுகாத்து அதை பராமரிக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து நிலையிலும் இருக்கின்ற எங்களுடைய நூலகர்கள் அனைவரையும் நான் வருக 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 என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக தென் தமிழகத்திற்கென்று பல சிறப்புகள் உண்டு. சமீப காலமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழுடைய பெருமையை நிலைநாட்டி காட்டுகிறேன் பார் என்கின்ற அந்த வைராக்கியத்தோடும், அதே போன்று நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களுடைய அந்த பற்றின் காரணமாகவும் இன்றைக்கு மண்ணடி மண்ணுக்கு கீழ் இருக்கின்ற தமிழுடைய பெருமையெல்லாம் அறிவு சார்ந்த இன்றைக்கு நிறுவனத்தின் மூலமாக இதை நாம் உலகத்திற்கு நாம் பறைசாற்றி கொண்டிருக்கின்றோம். மண்ணுக்கு அடியில் மட்டும்தான் பெருமை இருக்கின்றதா, மண்ணுக்கு மேலையும் தமிழுடைய பெருமையை காட்டுகிறேன் என்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எழுப்பிய கட்டிடம்தான் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்கின்ற இந்த மிகப்பெரிய கட்டிடம்.
இது அண்ணா நூற்றாண்டு உலகத்திற்கும் இந்த கலைஞர் நூற்றாண்டு உலகத்திற்கும் என்ன வித்தியாசம், அங்கே என்ன பரப்பளவு, எத்தனை புத்தகங்கள் என்றெல்லாம் சொல்வதை காட்டிலும் ராஜராஜ சோழன் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை எழுப்பினார், ராஜேந்திர சோழன் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை எழுப்பினார் என்று சொன்னாலே அது போதுமானதாக இருக்கும். கலைஞர் தோட்டத்தை திறந்து வைத்து ஒரு கவிஞர் அங்கே கவிதை பாடும்போது சொன்னார், மனிதர்கள் மறைந்தார் பூமியில் புதைப்போம், மனிதர்கள் மறைந்தால் பூமியில் புதைப்போம், கலைஞர் மறைந்தார் பூமியையே புதைத்தோம் என்று சொன்னார். புதைந்த பூமி அப்படியே இருக்கட்டும், புதைந்த பூமி அப்படியே இருக்கட்டும். கலைஞருடைய பெயரால் நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் உருவாக்குகின்ற புதிய பூமிகளுக்கு அஸ்திவாரமாக என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக 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 என்று வரவேற்று இந்த அளவின் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தினை சிறப்பாக குறுகிய காலத்தில் கட்டுமானத்தை மேற்கொண்ட பொதுப்பணித்துறையினர் சார்பில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பொன்னாடை ஏலக்காய் மாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள்.